வியூவர்ஸ், வெல்கம் டு இன்னொரு வீடியோ, சாரி பார்ட் டூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம ரஃபேல் விமானத்தை பற்றின மிச்ச பகுதியை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அந்த வீடியோ மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நான் ஸ்கிப் பண்ண பாங்க, வாங்க வீடியோக்கில் போகலாம். நம்ம ஸ்டார்டிங்லன்னு சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் யாரும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் தான் நல்லா ஃபுல்லாக புரியும். ஸ்டார்ட் பண்ண, இப்போ இந்த ரஃபேல் விமானத்தில் வந்து எந்த மாதிரி தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்க சொல்கிறேன். அது எந்த மாதிரினா, இந்த உலகத்துலலாம் அதிநவீனமான மாடர்ன் ரேடார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க விவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேடார்ஸ், அதாவது எதிர்நாட்டோடைய ரேடார்ஸை நல்லா டிஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு புது டெக்னாலஜியை வந்து இந்த ரஃபேல் விமானத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எதிரி நாடுகளோட மிசைல்ஸ் வருது இல்லை, அந்த மிசைல்ஸை வந்து திசை திருப்பி விடுறதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இந்த ரஃபேல் விமானத்தில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் விமானம் வந்து லடாக் மாதிரி நல்லா ஹைட்டான இடத்துல இருந்தும் டேக் ஆஃப், அதாவது விமானத்தை எடுக்கிற அளவுக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க வியூவர்ஸ். இந்த ரஃபேல் விமானத்தை வந்து எப்போ நம்ம இந்திய அரசு வந்து பார்த்து விலைக்கு வாங்கினாங்கன்னா, அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த மனோகர் பாரிக்கர் வந்து செப்டம்பர் 23, 2016 அப்போ அவர் ஃப்ரான்ஸுக்கு போய் அந்த ஃப்ரான்ஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து ரஃபேல் விமானத்தை வந்து இந்தியாவுக்காக வாங்கணுன்னு கையெழுத்துக்கிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 August 8 நம்ம அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் வந்து அங்கே ஃப்ரான்ஸுக்கு போய் முதலாக ரஃபேல் விமானத்தை வந்து இந்தியாவுக்காக ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும், 2020 அப்போ ஜனவரி மாதம் வந்து 5 ரஃபேல் விமானம் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். யூஸ் அதுலேருந்து தான் நம்ம இந்தியா ஃப்ரான்ஸோட ரஃபேல் ஒப்பந்தம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ரஃபேல் விமானத்தோட லென்த் வந்து 15.3 meters வியூவர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரஃபேல் விமானத்தோட பிரத் வந்து 10.9 meters. அதுக்கப்புறம் அதோட ஹைட் வந்து 5.34 meters. அதுக்கப்புறம் அந்த ரஃபேல் விமானம் வந்து எவ்வளோ எடை கொண்டதுன்னா 10 tons எடை கொண்டது. அது தாங்குகிற எடையும் 10 tons தான். அதோட ஃபியூயல் எரிபொருள் சக்தி வந்து 5 tons நான் போன வீடியோ சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரஃபேல் விமானம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கும், எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுங்கிறது தான் எல்லா பொருளுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னா 2,222.6 kilometers ஃபாஸ்ட்டில் போகும் யூஸ் மசர்னு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு யூஸ். முதல்ல இந்த ரஃபேல் விமானத்தை இந்தியாவில் முதல் பெண்மணி யார் ஓட்டினாங்கன்னா, அவங்க பேர் ஷிவாங்கி சிங். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஷிவாங்கி இல்லை, இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஃபேமஸான ஒரு வாரணாசியில் பிறந்து 2016 விமான பயிற்சி பள்ளியில் சேர்ந்து அதுக்கப்புறம் 2017 விமானி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அபிநந்தன், யாருக்கு தெரியும் இந்த புல்வாமா அட்டாக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆனாருன்னு தெரியும், அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு MiG-21 Phison அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரஃபேல் விமானம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரஃபேல் விமானத்தை இயக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது வியூவர்ஸ். இந்த டைம் வந்து இந்த அவங்க பேர் அந்த ஷிவாங்கி சிங் அந்த நேம் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாருக்குமே கேட்பாங்க. அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத இருந்தாலும் மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், அதை டிஸ்லைக் பண்ணுங்க, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஷயம்.